கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு இந்த மண்ணை விட்டும் பிரிஞ்சு போனாங்க. அன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு போனாங்க. சில நடிகர்கள் நேரில் வந்தாங்க, சில நடிகர்கள் நேரில் வரல. அன்னைக்கு வராததுக்காண்டி அவங்க மேல மக்கள் எல்லாருமே சில விமர்சனங்களையும் வச்சாங்க. நடிகர் சங்கத்தோட முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஆக்டர் விஷாலும் அன்னைக்கு வரல. இருந்தாலும் அன்னைக்கு லைவ்ல வீடியோ போட்டு என்னால வர முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. வெளிநாட்டில் இருக்கிற நடிகர்கள் அவங்களோட நியூ இயர் செலிபிரேஷன் காண்டி தான் வரல அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நியூ இயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நடிகரா வரிசைக்கே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துக்கு வந்து இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்டர் விஷாலும் வந்து அவரோட இறுதி அஞ்சலியை செலுத்திருக்காரு. கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் அவர்களோட பேரை வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க. கண்டிப்பா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பேரை தான் வைப்போம் அப்படின்ட்டு ஆக்டர் விஷால் சொன்னாரு. தென் சிவாஜி அவர்களோட மறைவுக்கு நடிகர் சங்கம் தான் முன்ன நின்று இறுதி மரியாதை பண்ணாங்க, ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு ஆக்டர் விஷால் பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க சாமி, கேரளா கோயம்புத்தூர் அப்படின்னு இந்த ஏரியாக்கள் இருந்தேன்னா கண்டிப்பா நான் வந்திருப்பேன். அன்னைக்கு என்னால வர முடியாத சூழ்நிலை, நான் வெளிநாட்டுல இருந்தேன். உண்மையிலேயே நான் அன்னைக்கு ஒரு கையாளாதவனா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த பிரஸ் மீட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்துற விதமா 100 பேருக்கு மேல அன்னதான சாப்பாடையும் வழங்கினாரு. கொஞ்சம் வழிபட தண்ணிக்கு.